நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி எஸ் பாப்பாராம்பட்டியைச் சேர்ந்தவர்தான் மணிகண்டன். இவரது மனைவிதான் மைனாவதி, வயது 26. இவர்களுக்கு சசிகுமார் மற்றும் அகிலன் என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர். இளைய மகனான அகிலனை இருச்சானம்பட்டியில் உள்ள அவருடைய தாய் வீட்டில் மைனாவதி விட்டிருந்தார். மேலும் தன்னுடைய மூத்த மகனான சசிகுமாரை மட்டும் தன்னுடன் வைத்திருந்தார். இந்நிலையில்தான் கடந்த 2018 ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்று வீட்டிலிருந்த மகனான சசிகுமாரை காணவில்லை. சசிகுமார் அங்குள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தான். பல இடங்களிலும் தேடியும் அவன் கிடைக்கவில்லை. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றும் வந்தது. இதனிடையே மைனாவதி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. பள்ளி சென்ற மகனை காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தருமாறும் அவர் கண்ணீர் மழுக பேசிய ஆடியோ ஒன்று எல்லோருடைய மனதையும் உருகச் செய்தது. இந்நிலையில்தான் ஆட்டியாம்பட்டி அருகே உள்ள பச்சம்பாளையத்தில் விவசாய கிணற்றில் சிறுவன் சசிகுமாரின் உடலும் மீதிருந்தது. அவரது உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் அவரது தாயாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மகனை கொன்றதை ஒப்புக்கொண்டார். அதே ஊரைச் சேர்ந்தவர்தான் தேவராஜ். இவர் மணிகண்டனின் நண்பர். அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றதால் மைனாவதிக்கும் தேவராஜுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இருவரும் அடிக்கடி உல்லாசமாக இருந்தும் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் குழந்தையை கொன்றுவிட்டு கள்ளக்காதலுடன் வாழலாம் என்ற ஆசையில் மகனான சசிகுமாரை கிணற்றில் தள்ளி கொன்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்பதால் காணாமல் போனதாக நாடகம் ஆடியதும் தெரியவந்தது. இதற்கு முக்கிய காரணமே கள்ளக்காதலன் என போலீசாரிடம் அவர் தெரிவித்தார். இதையடுத்து மைனாவையும் அவருடைய கள்ளக்காதலன் தேவராஜையும் போலீசார் கைதும் செய்தனர். இந்த வழக்கு சேலம் மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ராமஜெயன் தாயான மைனாவதிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பும் வழங்கினார். போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி கள்ளக்காதலன் தேவராஜை விடுதலையும் செய்தார்.